சந்தோஷமா எல்லோரும் வந்தீங்க. உங்க தாய் தப்பன் யாரும் வரலையா? கூட்டி வந்தீங்க? என்ன வரல? ஒரு சிலர் தான் வந்திருக்கீங்க. சரி, ஓகே, ஜம் பண்ணலாமா? கடந்த ஏழு நாட்களும் வந்து தேவன் நம்மோடு இருந்தார். வெயில் நாள எந்த பாதி போறாமல் காத்து கொண்டார். நாம் கடலில் எப்படி ஜெபிக்கலாம்? எங்கள் அன்பாய் நேசிக்கிறதாவே, இந்த நேரத்திலேயே எங்களை ஒன்றும் வரை செய்த கிருபிகாரன் என்ற சோத்திரம். கடந்த போராட்டத்தை தொடங்கி இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் காக்க போத்துக்கிற சோத்திரிக்கம். உன்னை விட்டு விழுந்து உன்னை கைவிடுதல் என்று சொன்ன தேவன், ஒவ்வொரு நேரமும் இந்த பிள்ளைகள் மத்தியிலே உங்கள் கரம் கொடுத்து காத்தே, இந்த பிள்ளைகள் கோவிலும் அறிவிலும் காத்தே, எந்த நோயும் இல்லாமல் இந்த போராட்டத்தை தொடங்கி அப்பா இந்த நாள் வரை உற்சாகமாய் ஊக்கமாய் கூட்டி வந்து சேர்ந்த கிருபிகாரன் என்ற சோத்திரிக்கம். இந்த வாரத்தில் கற்றுக்கொண்ட பாடல்களை பாடல் மூலமாகவும் நடன மூலமாகவும் பேச்சு போட்டி மூலமாகவும் நீங்கள் செய்து காண்பிக்க போகிறதுக்கு நிறைய சோத்திரிக்கும். அதற்காக உழைத்த டீச்சர், வாலண்டியர்ஸ், டைரக்டர் எல்லோரையும் கற்று ஒப்படைக்கிறோம். இந்த இந்த பிபிஎஸ்சி இந்த ஃபைனல் இயர் ப்ரோக்ராமில் சமயம் வந்து கலந்து கொண்ட விஐபிக்காக ஜெபிக்கிறோம். அவங்களையும் எங்கள் மாதிரி வந்து கூட்டி வந்து சேர்த்து கிருபிகாரன் நிறைய சோத்திரிக்கும். தொடக்கம் முதல் முடிவு பார்த்து நீ கூட இந்த காத்து கொள்ளும்படி இயேசு நாமத்தில் ஜெபத்துக்கு இருந்த நல்ல பிதாவே. முதலாவது அண்ணன் சொன்ன சொல்லுவோம், அடுத்த ப்ரோக்ராமும் சொல்லுவேன். நான் அதுக்குள்ள நீங்க ரெடியா இருக்கும். ஓகேவா? முதலாவது வெல்கம் டான்ஸ். நம்ம பிகினர் பசங்க வந்து நான் வெல்கம் டான்ஸ் ஆட போறாங்க, பிட்ஸ் ஆட போறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே என்ன பண்ண போறோம், பாட்டு வாசம். ஓகேவா? ரெடி ஆயிடுங்க. பிகினர் கை தட்டி வரைக்கலாம். அவங்கள பிகினர் வா, வெல்கம் டான்ஸ், பிட்ஸ் ஆட பேப்பர் லைட்ல டச் பண்ண வாங்க. பேசாத பேசாத. வலிவிட்டு பேரண்ட்ஸ், வலிவிட்டு உங்க பேரண்ட்ஸ் வராங்க, வலிவிட்டு. வெரி குட், வெயிட் பண்ணலாமா உங்களுக்கு? வெரி குட், தேங்க் யூ. ஆ, பிகினர் பாட்டு வசனம், பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டு. சந்தோஷமா இருக்கும்
அவன் என்னை
பெரிய பேர் தெரியுமா உங்களுக்கு இல்ல உங்களுக்கு சின்ன பசங்க அழகா சொன்னாங்களா பசங்கள் பாட்டு அழகா பண்ணாங்க சரிதா நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா அவங்க சொல்றது என்னன்னு கேக்குது சரிதா அதாவது ஜூனியர் தான் ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க அது ரெண்டு ஸ்டார் ஒட்டியில அப்படி எடுத்து கீழே விட்டுரும் சரிதா சரி பாத்து வெரி குட் அவங்க அவங்க சொல்ல சொல்ல கவனி என்ன சொல்றாங்க சொல்றா சின்ன பசங்க அழகா சொன்னாங்க வெரி குட் திரும்ப அவங்க ஒரு வாட்டி Yeah.
अंद
நான் சண்டே கிளாஸ் எடுத்துக்கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில். உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய ஞாபகம் தான் எனக்கு வருகிறது. அவர்கள் இப்பொழுது பெரியவர்களாகி பல பேர் பாஸ்டர்ஸாகவும் பெரிய இடத்திலே வேலைகளிலே உத்தியோகத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். சிறு வயதிலேயே நாம் ஆண்டவரை தேடும் பொழுது அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது அதை நம் வாய் வழியாக சொல்லும் பொழுது அது நம்முடைய இருதயத்திலே விதைக்கப்படுகிறது. சிறு வயதிலேயே அது விதைக்கப்படுகிறது. நீங்கள் இந்த பிபிஎஸ் எல்லா பிபிஎஸ்லையுமே ஒரு தீம் இருக்கும் இல்லையா? இந்த பிபிஎஸ்ல என்ன தீம் படிச்சுக்கிட்டீங்க? நீர் என்னை காண்கிற தேவன். அது எந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு? அது யார் சொன்ன வார்த்தை? யார் கரெக்டான ஆன்சர் சொல்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பரிசு தான் தருவேன். எழுப்பி சொல்லணும், எழுப்பி சொன்னாதான். முதல் நாள் கதை சொல்லு, வெரி குட் சொல்லு, சொல்லு ஆண்டி சொல்லு சத்தமா. அவர் பேரு ஆபிரகாம். அந்த வார்த்தை எங்க சொன்னாரு? அந்த அக்கா எங்க சொன்னா அந்த வார்த்தையை? பேர் வச்சாங்க, என்ன பேர்? ஆண்டவருக்கு என்ன பேர் வச்சாங்க? வெரி குட். பேர் என்னமா? கார்த்திகா. கார்த்திகா, சரியா சொன்ன. ஆகார் வந்து வனாந்திரத்துல தன் பிள்ளையோடு போய் கொண்டிருக்கிற நேரத்துல துருத்தியில இருந்த தண்ணீர் எல்லாம் அவளுக்கு செலவழிந்து போகுது. அப்போ பிள்ளையுடைய சத்தத்தை ஆண்டவர் வனாந்திரத்துல கேட்கிறாரு. அவளுக்கு அந்த இடத்துல தண்ணீர் கிடைக்க பண்றாரு. அப்போ ஆகார் என்ன சொல்றார்? நீர் என்னை காண்கிற தேவன். சரி, இப்ப அடுத்தது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒரு 7 நாட்கள் வச்சிருக்கீங்கல்ல, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு காண்கிற தேவன் இருக்குது. அதை யார் கோர்வையா சொல்லுவீங்க? வரிசையா தப்பு இல்லாம தலைப்புகள் மட்டும். வசனங்கள் ஒப்பிச்சது, அதுக்கப்புறம் பிரைமரி, அப்புறம் ஜூனியர்,
கிறிஸ்டின் ஆடுற அந்த டான்ஸ் பரதநாட்டியம் கூட பார்க்க முடிந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிறு வயதிலே நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். வேதத்துல நீங்க இந்த மாதிரி சிறுமையிலிருந்து உயர்த்தப்பட்ட ஒரு ராஜா யாருக்கு தெரியும்? ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனாக இருந்த சண்டே கிளாஸ்ல கேட்டிருப்பீங்க இல்ல, எவ்ரி வீக் நீங்க சண்டே கிளாஸ் வரீங்க தானே, அப்ப கேட்டிருப்பீங்க இல்ல, தாவீது. அந்த தாவீது ராஜா சிறு வயதிலே ஆண்டவருக்காக பல சங்கீதங்களை பாடிக்கிட்டு, அவங்க பெற்றோரோ அவங்க உடன் பிறந்தவர்களோ ஒருவேளை அவங்க ரிலேட்டிவ்ஸோ யாருமே அவரை அந்த நேரத்துல கண்டுக்கிடாம இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் கடைசியில் அவனை எப்படி உயர்த்தினார், அந்த நாட்டுக்கே ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார். அப்ப ஆண்டவர் நம்ம கருத்தாக தேடும் பொழுது நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும், நீங்க ஒரு பாடல்ல கூட நான் கேட்டேன், நீ குட்டையா இருந்தாலும் சரி, நீ நெட்டையா இருந்தாலும் சரி, நீ கருப்பா இருந்தாலும் சரி, நீ வெள்ளையா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். உங்க இருதயத்துல இருக்கிற ஆவலை வாஞ்சையை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவே எந்த காலத்துல உங்களை உயர்த்தணுமோ அந்த சரியான நேரத்துல உங்களை ஆண்டவர் உயர்த்தி உங்களை வைப்பார். நம்ம வேதத்துல இன்னொரு ஒருத்தரை கூட பாக்குறோம், யோசேப்பை கொடுத்து பாக்குறோம். யோசேப்பு கதை தெரியும்ல, எத்தனை பேருக்கு தெரியும் யோசேப்பு கதை? அவர் யாருடைய பிள்ளை யோசேப்பு? நிறைய கேள்வி கேக்குறேன்ல, ஏன்னா நானு 30 வருஷம் டீச்சரா இருந்ததுனால அப்படி கேள்வி கேட்டே பழக்கம் ஆயிருக்கும். எப்படி கவனிச்சிருக்கிறீங்க சண்டே கிளாஸ்ல பாக்குறேன், யாருடைய மகன் யோசேப்பு? யாக்கோபுடைய அப்பா யாரு? ஈசாக்கு. ஈசாக்குடைய அப்பா? வெரி குட், நல்ல சண்டே கிளாஸ்ல கவனிச்சிருக்கிறீங்க. இந்த யோசேப்பு கூட அப்படிதான், அவனுக்கு சின்ன வயதுல இருந்தே ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் அது? சொப்பனங்கள் பார்க்க. அவன் பேரு என்ன பேரு, பிரதர்ஸ் வச்ச பேர் என்ன? சொப்பனக்காரன். அவனுடைய ட்ரீம்ஸ்னாலேயே அவனை என்ன செஞ்சாங்க, பகைத்தார்கள். யாருக்குமே பிடிக்கல, அவன் பிரதர்ஸ் யாருக்குமே அவனை பிடிக்கல. எப்படியாவது இவனை என்ன செய்யணும், ஒழிச்சிடணும். அவன் இருந்தா தானே சொப்பனை பார்த்து பார்த்து சொல்லுவான்ல, அம்மா அப்பாக்கெல்லாம் ரொம்ப இஷ்டமான பையன் அவன். அவன் மற்றவங்களுக்குலாம் ஆர்டினரி ட்ரெஸ் வாங்கினா அவனுக்கு மட்டும் என்ன வாங்குவாங்க, பலவர்னு அங்கி. அவனுக்கு மட்டும் நல்ல கலர் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க அப்பா அம்மா. அப்ப உங்க வீட்டில் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க தானே, நீங்க அந்த மாதிரி நினைப்பீங்களா? அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா நீங்க என்ன நினைப்பீங்க, பிடிக்குமா பிடிக்காது? அவங்களுக்கு கோபம் வரும்ல, வரும் தானே, அவன் ஆமான்னு ஒத்துக்கிறான். நிறைய பேர் சும்மா நாச்சுக்கும் இல்லை இல்லைங்கிறீங்க, நமக்கு பிடிக்காதுல்ல. அது மாதிரிதான் யோசனை இப்ப என்ன செஞ்சாங்க, அவங்க பிரதர்ஸ் எல்லாரும் சகோதரர்கள் எல்லாம் பகைத்து அவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க, குழியில போய் போடுறாங்க. ஆனா ஆண்டவர்களோட கரம் அவனோட இருந்தது. அவன் பக்கத்துல இருந்த எகிப்துக்கு அதிபதியாக அரசுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவனை ஆண்டவர் உயர்த்தினாருன்னு பார்க்கும். அப்ப ஆண்டவருக்கு சிறு வயதுல இருந்தே நான் உண்மையாக இருக்கும் பொழுது, உண்மையாக அவரை நேசிக்கும் பொழுது நிச்சயம் நம்மை அவர் உயர்த்துவார். புரியுதா? அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு சின்ன இன்சிடென்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு சிறு பையன் என்ன செய்யறான், ஆண்டவரிடத்துல நிறைய பேர் பிரசங்கம் கேட்க வர்றாங்க. அந்த சிறு பையன் தனக்குன்னு சாப்பிட கொண்டு போயிருந்த 5 அப்பம் 2 மீன் அதை எடுத்து என்ன செய்யறான், சீஷர்கள் இடத்துல கொடுத்து அனுப்புறான். அது 5000 பேருக்கு போஷிக்க கூடியதாக ஒரு உணவாக மாறினது. மீது எத்தனை கூடை நிறைய எடுத்தாங்க, 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அங்க கூட அந்த சிறுவனுடைய தியாகத்தை நம்ம பார்க்கணும். சிறு வயதுல இருந்தே உங்களுக்கு அந்த ஷேரிங், மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், ஏசப்பாக்கு கொடுக்கணும், நம்மளை சுத்தியில் இருக்கிற கொடுக்க முடியாத பிள்ளைகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஒண்ணுமே இல்லாதவங்களுக்கு நம்மளால இயன்ற உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள சிறு வயதுலருமே வரணும். அப்படிப்பட்டவங்களையும் ஆண்டவர் என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். அங்க எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க இல்ல பிரசங்கம் கேட்க, ஆனா அந்த சிறு பையனுக்கு மட்டும் என்ன இருதயம் இருந்தது, கொடுக்கக்கூடிய இருதயம். நமக்கும் அந்த சிறு வயதிலிருந்தே அந்த மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இருதயம் நாம் உருவாக்க வேண்டும். அந்த மாதிரி செய்வீங்களா?
செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்வீங்களா? உங்களுடைய எல்லா ப்ரோக்ராமும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ்க்கு ரொம்ப அருமையாக, கொஞ்ச நாட்கள் தான் இல்லையா, 7 days தான். இப்போ ஸ்கூல்லலாம் ப்ரோக்ராம் பண்ணோன்னா எப்படியோ ஒரு 30 நாட்கள் அப்படி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் அதை ஸ்டேஜ் பண்ண முடியும். ஆனால் இங்கே 7 நாட்களில் இவ்வளோ குறுகலான இடத்துல நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தீங்க. அவங்களுக்கு மனப்பாட வசனங்கள்லாம் சொல்லி கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நிலைச்சிருக்கணும். தொடர்ந்து சண்டே கிளாஸ்க்கு வாங்க, வசனங்களை கேளுங்க. ஆண்டவருக்கு இந்த பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். சரி, நான் இப்போ யார் யாருடைய சம்பவங்களை எல்லாம் பற்றி சொன்னேன், கதைகளை சொன்னேன், அது யாராவது சொல்ல முடியுமா? பரிசு இன்னும் ஒருத்தர் சொன்ன என்ன பண்ணாங்க? சின்ன பையன் அப்பமா கொடுத்த 5 அப்பங்கள் 2 சிறு மீன்கள். உன் பேர் என்ன? சுஜன். சுஜன் ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு உங்களெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு நாளை ஆண்டை உருவாக்கி தந்தார், ஒரு சந்தர்ப்பத்தை தந்தார். உங்களெல்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் என்னுடைய குடும்பத்தின் சார்பில், என் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள நீங்கள் நிலைத்திருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? கண்களை கிருபை இருக்குமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல சாயங்கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறு பிள்ளைகள் மூலமாக உடைய நாமும் இந்த இடத்திலே மகிமைப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பங்கெடுத்து கொண்ட எல்லா மாணவ மாணவிகளுக்கும், ஆசிரியர்களுக்கும், இதை கோஆர்டினேட் பண்ண கோஆர்டினேட்டருக்கும், பாஸ்டர்யாவுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்திலே உடைய கரம் கூட இருப்பதாக. நீங்க ஆத்மாக்களை இந்த இடத்திலே இவர்களுக்கு தருவீராக. தொடர்ந்து உடைய கரம் இந்த ப்ரோக்ராம் முழுவதும் இருந்து ஆசீர்வாதமாக முடித்து தர வேண்டுமா? இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஏய் ஏதா நான் எடுக்க மாட்டேன்டா.
ஏய் எப்படி எடி இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு லைட் போட்டு அம்மா அம்மா மூச்சிக்கறானே உங்க அம்மா கடை வச்சிருக்காங்க நீ பேசு மாடா மச்சான் ப்ளீஸ் மச்சான் எத்தனை வந்தா ஏய் எங்க அம்மா கள்ள போய் கள்ள போய் புடி சாவத்துல பீரோல வச்சிருக்காங்க எத்தனை எத்தனை லைட் பதிலே பெரிய ஷோரூம் மாமே உங்க கடை தான் நான் எடுத்து வச்சான் ஏய் கடை ஓடாதடா சும்மா சொல்லாம நீ ஏதோ சார் நான் வரேன் டேய் மச்சான் வா மச்சான் எங்க நைஸ் இல்ல வா வா நான் அடிப்பலாம் ஒண்ணுமேடா ஒண்ணுமேல மச்சான் சும்மா மச்சான் ஏய் அடியா சட்டலாம் மச்சான் சட்டமா சம்மையா உங்க அப்பா சம்மையா இருக்காரு எங்க அப்பா எடுக்கறேன் நான் தான் சட்டா இதான் யா சரி ஊடு அவனே அப்பா இருக்காரு மட்டமா நான் அவனே மட்டமா தான் இருப்பான் கவல இல்ல சரி மச்சான் ஒண்ணு இல்ல ஒரு 500 ரூபாய் மட்டும் ரெடி பண்ணு மச்சான் எப்படி ஆச்சு டேய் 500 ரூபாய் டேய் போன வழியே மாட்டீங்கடா மச்சான் இதரோ மாட்ட மாட்டடா நான் அத சொல்றேன்ல மாட்ட மாட்ட அந்த ஆறடா எடி ஒண்ணுமே இல்ல தூங்கிறதுக்கு அப்புறம் நைசா மாட்டேன்னு சொல்லியா தூங்கிறதுக்கு அப்புறம் இத்ரி டேய் அவன் தூங்க மோதி ஏஞ்சி பண்ண அடி அடிக்கவா எந்திர மாட்டான் அந்த தடவை நான் சொல்றல தூங்கிறது மோதி எத்துன வந்து ஏனா பண்ணியானா எதுமே பண்ணல நான்டா பண்ணப் போறேன் உங்க அப்பனா நீ தானா பண்ண சரி மச்சான் 500 ரூபாய் தானா 500 ரூபாய் தான் அதுக்கு மேல ஒரு 50 பைசா கூட கிடையாது நீ ஃபர்ஸ்ட் அது எத்துன மச்சான் போய் தரலாம் மச்சான் அதுக்கு மேல உங்க அப்பா பாயில்ல ஒரு ரூபாய் இருக்காது சரி மச்சான் நான் பரத்துக்கு டிக்கெட் பாத்துறேன் உங்க கடல்ல இருந்து சிப்ஸ் லாத்துனானா ஸ்நாக்ஸ்க்கு இரே எங்க அம்மா போறது எல்லாத்தையும் புடிக்கி எடுத்து பாயிங்க போட்டு வச்சறேன் சரி மச்சான் நான் பாக்குறேன் மச்சான் அப்படியே இல்லன்னு வெச்சீங்க முட்டி போட்டு ஜாம் பண்ணி எடுத்து சம்மா ஐடியா மச்சான் ஜாம் பண்ணும்போது எடுக்க கூடாதா ஏசப்ப கண்ணு மச்சான்டா டேய் முட்டி போட்டு பாரு முட்டி போட்டு பிரேயர் பண்ணியா உங்க அப்பா அப்படி பண்ணனும் அப்படியே போயிடு எடுத்து வந்து நல்லா இருக்கு எப்படி இந்த முட்டி போட்டு பண்ணுறா இப்படி விட்டு வந்து அப்படியே எடுத்து வந்து சரியா எது வந்து நாங்க வெள்ளி அடிக்கிற வீட்டு வெள்ளி போ பட்டணம் 6 மணி ஷோ 5:30 ஆச்சு போ போ பட்டணம் போ போ போடா நீங்க படிக்கிறேன் பசங்க வேற போன ஐயோ 500 ரூபாய் எடுத்து சொல்லிட்டாங்க செல்வா பையன் வேற சி எப்ப வந்து நம்ம எப்ப இருந்துச்சு ஐயோ கை வேற நம்ம வந்து எத்தலாமா வேணா ஐயோ எப்ப சீக்கிட்டா கூட வர செக் பண்ண இருக்கும் பாரு
கை விட்டா மாதிரி இருக்க இல்லப்பா விசிறி இந்த மயக்கத்துல இங்க ஒரு கொசு வந்ததா ஐயோ பாகுபதி படம் பாக்கிறதுக்கு பசங்க 500 ரூபாய் நான் சொன்னாருங்கப்பா நான் சொன்னேன் நான் எடுமா நான் அதுக்காக வாடி வாங்கிக்கோ அவனுக்கு பாட்டிக்கிறீங்க மேலேருந்து பார்த்துட்டு இருக்காரு பாரு அந்த ஸ்கிட்ல அந்த அண்ணன் அப்படிதான் பார்த்துருந்தாங்க அவங்க அப்பா கரெக்டாக
யார் யார் வராங்க என்னெல்லாம் பண்றாங்க எல்லாத்தையும் பார்த்தது போல ஏசப்பா உங்களை பத்தி எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லாமே உங்க பயோடேட்டால இருந்து எல்லாமே அவருக்கு தெரியும். என்ன சின்ன சின்ன விஷயங்கள் தப்பு பண்ற, அப்பா அம்மா கிளீன் பண்ணாம போற, கல்யாண போற, இப்ப பிபிஎஸ் முடிச்சுட்டு போயிருந்தாலும் உங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரி கூப்பிடுவாங்க, மகபலி பண்ணலாம் வந்து வாடா போலாம் அப்படின்னா கூப்பிடுவாங்க. ஆனா நீ என்ன பண்ணுவோம், ஏசப்பா உங்க மேல இருந்து பாக்குறாரு, எது உனக்கு நன்மையான காரியமா இருக்கு அதுல மட்டும்தான் போகும். ஓகேவா? நல்லா இருந்தது. Yeah.
Thank you.
The BBS வந்த உங்க அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி தெரிவிக்கும். ஏன்னா நீங்க இல்லனா BBS இல்ல. கை தட்டலமா நீங்களும் ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் உங்க பேரண்ட்ஸ் உங்களை நம்பி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. என் பையன் நல்ல பையன், என் பொண்ணு நல்ல பொண்ணு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சாங்க. நீங்க அவங்க நல்ல பசங்களா இருக்கீங்களா? அப்படியே கேட்டு பார்க்கலாமா? பின்னாத கேட்கலாமா? அக்கா உங்க பசங்க நல்ல பசங்களா? ஐயோ என்னடா சவுண்ட் வரல? நல்ல பசங்களா? ஒரு மாற்றம் தெரியுதா? ஃபர்ஸ்ட் பிபிஎஸ் வந்த மாதிரி இருந்த பையனுக்கும் இப்ப பிபிஎஸ் வந்த அப்புறம் மாற்றம் என்ன தெரியுதா? உன் பையன் கிட்ட, உன் பொண்ணு கிட்ட என்னடா எதுவுமே சவுண்ட் வர மாட்டே? சரி, வெரி குட். நல்ல பிள்ளைகள், பிபிஎஸ் வந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல பிள்ளைகள். பேரண்ட்ஸ் அம்சம் கவனிங்க, எங்களோட பிபிஎஸோட பிள்ளைகள் வந்து முதலாவது நாங்கள் பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம், உட்காந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம். அற்பமாய் தான் ஸ்டார்ட் பண்ணோம், எவ்வளவு பிள்ளைகள் வருவாங்கன்னு தெரியாம ஸ்டார்ட் பண்ணோம். 76 பிள்ளைகளை கத்தர் கொடுத்தாங்க, கை தட்டிலமா அவங்களுக்கு. அதுது ஜோம் பண்ணோம், நீங்க தான் கூட்டு வந்தீங்க பசங்களை. 2nd நாள் 89 ஆச்சு, 3rd நாள் 97 ஆச்சு, 4th நாள் 93, 5th நாள் 89, அப்படியே கம்மியாச்சு. ஏன் அந்த 89 கம்மியாச்சு தெரியுமா? எல்லாம் ஜூஸ் குடிச்சிட்டீங்கல்ல, ஜூஸ் குடுத்ததுனால நிறைய குடிச்சு எல்லாம் ஜோரம் சளி வந்தாங்க. ஆனா கடைசி நாள் எவ்வளவு பிள்ளை வந்தீங்க? 106. கை தட்டிலமா அவங்களுக்கு எல்லாருக்கும். வெரி குட். எங்களோட நோக்கு 100 பிள்ளைகள் தான். ஏன்னா இங்க இடம் கம்மியா இருந்தனால எங்களோட நோக்கு எப்படி 100 பிள்ளைகள் தான். 100 பிள்ளைகள் வச்சுதான் இங்க எடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா எங்களோட இடம் வந்து கன்ஜெக்ஷனா இருக்காது. அதனால வந்து நாங்க 100 பிள்ளைகள் எதிர்பார்த்தோம். ஆண்டவர் 106 பிள்ளைகளை கொடுத்தார். ஓகேவா? பேசுல இந்த தலைப்பு தான், என்னை காண்கின்ற தேவன் என்ற தலைப்புல ஒரு ஒரு நாளும் ஒரு தலைப்புல நாங்க படிச்சோம். 7 நாளும் 7 வசனங்கள், 7 கதைகள், 7 பாட்டுகள், ஸ்கிட்டு எல்லாமே பார்த்தாங்க. உங்க பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது உங்களுக்கு முன்னாடி வந்து நடிச்சு கூட காட்டியிருப்பாங்க சில பசங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீ அமிச்ச உங்க அனுப்புன எல்லாருக்கும் இயேசுகிறிஸ்துவின் நாமத்தில் திரும்பியுமா நன்றி சொல்றேன். ஓகேவா? தொடர்ந்து உங்க பிள்ளைகளை சண்டே கிளாஸுக்கு அனுப்புங்க. உங்க பிள்ளைகளை நல்லதுக்கு தான் நாங்க இது பண்றோம். நாங்க வந்து தீய வழியிலோ இல்ல மத மாற்றமோ அப்படி இல்லை. அந்த பிள்ளைகளோட மனசுதான் நாங்க மாற்றம் தர, மதத்தை மாட்டல. அவங்க பிள்ளைகளுக்கு தெரியும், நீங்க அதை தப்பா நினைக்காதீங்க. மதத்தை மாற்ற போறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்க மனசு தான் நாங்க மாற்றோம். பிள்ளைகளோட மனசு கெட்ட பிள்ளைகளா இருக்கக்கூடாது, நல்ல பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மனத்தை தான் மாற்றோம். அதனால தொடர்ந்து எங்க பிபிஎஸ்க்கும் சண்டே கிளாஸ்க்கும் உங்க பிள்ளைகளை அனுப்பிச்சு வைங்க. நன்றி. இப்போ பிரைஸ்க்கு போயிடலாமா? கப்பு கப்பு கோல்டு கப்பு இருக்கு. ரெடி ரெடி ரெடி. சரி, பிபிஎஸ்ல மார்க் வச்சோம். மார்க் இருந்தது, எந்த பிள்ளைங்க எந்த கிளாஸ்ல அமைந்திருக்காங்க சொல்லிட்டு. பிகினர் 130 மார்க் எடுத்தாங்க, பிரைமரி 105, ஜூனியர் 115, டீ 125 எடுத்தாங்க. நான் தொட்டது 100 மார்க் தான் போனஸ் மார்க் போட்டேன். ஆனா நீங்க எல்லாம் 100 மார்க் மேல எடுத்திருக்கீங்க. வெரி குட். அப்ப ஸ்டார் போட்டேன், எந்த கிளாஸ் வந்து நல்லா இருக்காங்க, டெய்லியும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன் எந்த கிளாஸ் இருக்காங்க சொல்லு. அதுல பாத்தீங்கன்னா ஜூனியர், அதனால கப்பு உங்களுக்கு கொடுக்குவான்னு சொல்லிட்டு அது ஸ்டார் தான். சரி, இன்ஸ்பெக்ஷன் டே வந்தாங்க. ஒரு அண்ணன் அங்கிள், ஒரு அங்கிள் ஆண்டி வந்தாங்களா, அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க. உங்களுடைய ரிசல்ட் எங்க தான் இருக்கு, நான் எழுதி வச்சிருக்கேன், பார்க்கலாம். ரிசல்ட்ல எந்த கிளாஸ் ரொம்ப அழகா பண்ணி எல்லாரும் நல்லா பண்ணீங்க. அதான சொன்னாங்க லாஸ்டா பசங்க, சூப்பரா பண்ணாங்கப்பா. எல்லா பசங்களும் சூப்பரா சொன்னாங்க, சூப்பரா வசனம் சொன்னாங்க, அழகா பாட்டு பண்ணாங்க. கேட்கிற கேள்விலாம் டாட்டான்னு பசங்க பதில் சொல்றாங்க. அந்த டீச்சர்ஸுக்கு முதலாவது நன்றி சொல்றேன்னு சொன்னாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் உங்க ட்ரெயின் பண்ணலாம், நீங்க உள்ள டீச்சர்ஸ் ஒரு கை தெரியல அவங்க எழுதும். சரி, டைம் ஆச்சு, எங்களை வீட்டு போனாங்க. பிரைஸ் சீக்கிரமா சொல்லிடுறோம். ஓகேவா? கடைசி கடைசி பிரைஸ் அண்ணன் சொன்னாங்க, எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஆனா ஒரு சில கிளாஸ் வந்து அந்த சார்ட்லாம் பாத்தீங்களா? அக்கம்மார் உனக்காக அழகா சார்ட் வந்தாங்க. அங்க பின்னால பாத்தீங்கன்னா தெரியும், மத்த கிளாஸ்ல கீழே இருக்கு, அவங்க கிளாஸ்ல இருக்கு. அழகா பண்ணாங்க சார்ட்டு. அதுக்கப்புறம் நல்லா பாட்டு பண்ணீங்க, வசனத்தை கேட்டாங்க, எல்லாம் சொன்னோம். அதுல வந்து எந்த கிளாஸ் வந்து பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து 4 கிளாஸ் அண்ணா என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து எல்லாருமே நல்ல ஃபர்ஸ்ட் தான், எல்லாமே ஃபர்ஸ்ட் தான். ஆனா மார்க்குன்னு ஒண்ணு கப்புன்னு ஒண்ணு இருக்கு, அதனால நீ வந்து 3rd பிரைஸு 2nd பிரைஸு 2 கிளாஸ் கொடுத்துரு, 1st பிரைஸ் மட்டும் 1 கிளாஸ் கொடுத்துருந்தான். அதனால 3rd பிரைஸ் 1 கிளாஸ் வரும், 2nd பிரைஸு 2 கிளாஸ் இருக்கீங்க. சரி, அவங்களால எதிரும் அதனால மார்க் என்னால பண்ண முடியலப்பா. எல்லாமே அந்த 2 கிளாஸும் செம்ம டேலண்டா இருக்காங்க, என்னால மார்க்கே கம்மி பண்ணி போட முடியல. ரெண்டுக்கும் நான் ஒரே மாதிரி மார்க் போட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த 2 கிளாஸுக்கு வந்து ஒரே மார்க்கு, எல்லாமே சேர்த்து அந்த கப்பு எந்த கிளாஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு யார் ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு அந்த கப்பு கிடைக்கும். தெரிந்தா? சரி, நம்ம போலாம். பிரைஸ் வந்து எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? சரி, இந்த பிரைஸ் கொடுக்கறதுக்கு நம்ம மத்தியில் இருக்கிற எஸ்பிராண்டி வரவேற்கலாமா? வாங்க எஸ்பிராண்டி வரவேற்கலாமா? அவங்கள
முதலாவது கடைசி தேர்ட் கிளாஸ் எதுனா ஃபர்ஸ்ட் டீச்சர் வந்து வாங்கிடுவாங்க கிளாஸ் ஓகேவா டீச்சர் வந்து வாங்கிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அப்புறம் ஒத்து வந்து எல்லாம் ஒத்து வந்து கொடுக்க முடியாது டைம் ஆயிடுச்சு அதனால நான் டீச்சர் கிட்ட கொடுத்துருவேன் உங்க பிரைஸ் எல்லாம் கொடுத்துருங்க டீச்சர் வந்து உங்க கடையில கொடுப்பாங்க சரிதா சரி கடைசி மூணாவது இடத்துல இன்ஸ்பெக்ஷன் டேல மூணாவது வந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா பிரைமரி கேட்டீங்களா பிரைமரி பிரைமரி அங்க வாங்க பிரைமரி அங்க வாங்க பிரைமரி அங்க ரெண்டு பேரும் வாங்க சீக்கிரம் வாங்க கேட்டி ஒரு வைக்கலாம் நல்லா சீக்கிரம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வள்ளி விட்டு அக்கா வள்ளி விட்டு பிரைமரி வாங்க ரெண்டு கிளாஸுக்கு போகுது ரெண்டாவது பிரைஸ் ரெண்டு கிளாஸுக்கு போகுது முதலாவது ஒரு கிளாஸ் சொல்றேன் அந்த கிளாஸ் வந்து அக்கம்மா இல்ல யாராவது வாங்கிக்கீங்க அடுத்தது ரொம்ப அழகா நல்லா பண்ணுது சார்ட் ஒர்க்கு அதெல்லாம் பார்த்ததுல அண்ணன் வந்து அந்த கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு ஆனால் ஒரு சில காரணத்தினால என்ன பண்ணாரு செகண்ட் ப்ரைஸே கொடுத்துருக்கண்ணா ஏன்னா எனக்கு மனசே வரல அந்த கிளாஸ்க்கு நான் செகண்ட் ப்ரைஸ் கொடுக்குறதுன்னு சொன்னாங்க அந்த கிளாஸ் வேற யாரும் இல்லை பிகினர் பேசிட்டு இல்லம்மா பிகினர் அக்கா வந்து வாங்கி வாங்க நீங்க உங்களுக்கு எடுத்த டீச்சர்ஸ் எட்டாங்க பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க லீவ்லாம் போட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு மட்டும் அவங்களோட உழைப்பு எல்லாமே உங்க கிட்ட கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துடலாமா ஆ பேர் சொல்றேன் ஒரு ஒரு டீச்சரை வந்து வாங்கிக்கங்க ஃபர்ஸ்ட் பிகினர் டீச்சர் ரூபியாக்கா கை தட்டலாமா ரூபியாக்காக ரூபியாக்கா வாங்க கை தட்ட ரூபியாக்காக போட்டோ 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 ரெடி பியூலாக்கா நெக்ஸ்ட் ரெடியா வாங்க பியூலாக்கா பியூலாக்கா வாங்க கை தட்டலாமா பியூலாக்காக காசி அக்கா நெக்ஸ்ட் பிரைமரி காசி அக்கா வாங்க பிரைமரி காசி அக்கா ரூத் அக்கா நைனா வாங்க வசந்தி அக்கா மூணாவது காசி அக்கா ரூத் அக்கா வசந்தி அக்கா லைன் மூணு பேர் வாங்க சீக்கிரம் வாங்க 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 அக்கா வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வா வழி விட்டு வழி விட்டு அக்கா வழி விட்டு டைம் ஆச்சு சீக்கிரம் வழி விட்டு வாங்க வாங்க வசந்தி அக்கா வாங்க வாங்க ஜெயஸ்ரீகா பவித்ரா ஏய்
லத்திகா கா கை தட்டி அவங்க கிளாஸ் எடுத்தாரு. பவித்ரம் பவித்ரம் ஜெசியா கா அந்த ஜெசியா கா ஜெசியா கா பூஜா 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 ஜெசியா கா கொடுத்துருங்க. பூஜா பூஜா வெரி குட் டீச்சர்ஸ்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லியும் ரசனா கலக்கி ஸ்நாக்ஸ் கொடுத்து இந்த இடத்த கிளீன் பண்ணி அப்புறம் வந்து எல்லாமே சாட்டெல்லாம் ரெடி பண்ணி ஒர்க் பண்ண வால்டியர்ஸ்க்கு அண்ணனுக்கு அக்காமாருக்கு பிரைஸ் கொடுக்குறோம். முதலாவது இது இந்த வால்டியர்ஸ் பிரைஸ் கொடுத்துக்கு அக்கா சிஸ்டர் ரேச்சல் அக்கா கொடுப்பாங்க. முதலாவது நடராஜன் அங்கிள், நடராஜன் அங்கிள் செல்வகுமார் ஜனா மகியக்கா மகியக்கா ரஞ்சிதா அக்கா அவங்க பசங்களுக்கு முன்னாடி எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அவங்க கைதட்டலாமா ரஞ்சிதா அக்கா பிரகாசம் ஆண்டி அவங்க எங்க அம்மா அவங்க கைதட்டலமா எல்லாமே இங்க சச்சில எல்லாமே கிளியர் பண்ணி எல்லாம் பார்க்கலாம். கைதட்டலமா உங்களுக்கு அடுத்து வெட்டி என்ன நம்ம இந்த சவுண்ட் அண்ட் சர்வீஸ் பிளஸ் இந்த லைட் எல்லாம் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. வெட்டி என்ன கைதட்டலமா வெட்டி என்ன தேங்க்யூ இன்னொரு நான் ஸ்பெஷல் பிரைஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு சில பேர் நான் எழுதியிருக்கேன் அவங்க பேர்லாம் ஸ்பெஷல், ஏன்னா அவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தாங்க. அவங்களாம் நான் அவங்கள பார்த்தேன், அவங்க ரொம்ப விபிஎஸ்க்காக ரொம்ப அதிகமாக உழைச்சாங்க, அதிகமாக வேலை செஞ்சாங்க. அதில் ஒரு பெஸ்ட் ரெண்டு பேர் இருக்காங்க ஓகேவா. அந்த பிரைஸ் கொடுக்கறதுக்கு நம்ம ரோஸ்லி ஆண்டியை கை தட்டி வரைக்கலாமா. ரோஸ்லி ஆண்டி வாங்க சத்தமாக கை தட்டுமா ரோஸ்லி ஆண்டிக்கு. முதலாவது நான் விபிஎஸ்ல பார்த்தேன், இந்த விபிஎஸ்ல உட்கார் கீழே முடிச்சது அவ்வளோதான். இதில் நான் பார்த்ததுல ரொம்ப ஒரு ரெண்டு பேர் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லாரையும் பிடிக்கும் தான், நீ தப்பா நினச்சிக்க, என்னன்னா அந்த ரெண்டு பர்சனை மட்டும் தான் பிடிக்கணும், எல்லாரும் பிடிக்கும். ஆனால் இவங்க ஒரு பர்சன்டேஜ் பெஸ்ட்டாக இருந்தாங்க. எதுல என்ன, முதலாவது நான் ஒரு தம்பி கொடுக்க போகிறேன். தம்பி என்னன்னா சண்டே கிளாஸுக்கு நம்ம விபிஎஸ்க்கு காலையில எஞ்சி ஒரு ஒரு வீடா போய் கூப்பிட்டு டெய் விபிஎஸ் போடா கிளம்புடா டைம் ஆச்சு சொல்லிட்டு ரெடி பண்ணி எல்லாரையும் சினிமா தானே சண்டே ஸ்கூல்ல இருந்து நம்ம சுஜன் கேட்டா சுஜனுக்கு வாங்க 16 பிள்ளைகளை டெய்லியும் விபிஎஸ்க்கு 16 பிள்ளைகள் கூப்பிட்டு கேட்டலமா தானே போட்டோ தேங்க்யூ. அடுத்தது இன்னொரு தம்பியை பார்த்தேன் விபிஎஸ்ல,
என்ன கேட்டாலும் வசனம் சொன்னாலும் சரி கதை கேட்டாலும் ஃபர்ஸ்ட் ஆறாம் வந்தா கேத்துப்போம். நான் சொல்றேன் நான் சொல்றேன் சொல்லிட்டு அதுல பார்த்ததுல ரொம்ப அழகான பையன் பாத்தீங்கன்னா அதுல ஜூனியர்ல சந்துரு தம்பி வா நீதான் வா வா நீதான் நீதா வா வெரி குட் கேட்டலமா தம்பிக்கு ரொம்ப ஷார்ப்பா இருந்தான் வசனம் கேட்டதுல ஃபர்ஸ்ட் ஆள் இருந்தா கேத்துப்போம். வெரி குட் வெரி குட் தேங்க்யூ அடுத்தது உனக்கு ஸ்பெஷல் பிரைஸ் உனக்கு ஸ்பெஷல் பிரைஸ் டெய்லியும் தண்ணி குடிக்கிறீங்களா தண்ணி எப்படி மேலே வந்தா கீழே இருந்து தூக்கிட்டு வரணும் தண்ணி டேங்க் அதான் அதை வந்து அதை நான் ஏழு நாளும் பார்த்தேன் தொடர்ந்து அந்த ஊழியம் தான் சின்ன ஊழியம் தான் தண்ணி உங்களுக்கு எடுத்து கீழே இருந்து எடுத்து மூணு படி கட்டி ஏறி வரணும் அந்த வேலையை ரொம்ப அழகா நேர்த்தியா கரெக்டா செஞ்சுது நம்ம டீம்ல இருக்க டேனி டேனி கேட்டலாமா டேனி நான் தம்பியை பார்த்தேன் டெய்லியும் கரெக்டா அவன் அவன் வேலையை கரெக்டா தண்ணி உங்களுக்காக எட்டு வந்து கரெக்டா கீழே இருந்து எட்டு வந்து அவன் கரெக்டா செய்வான் அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் கை தட்டலாமா அவனுக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரெண்டு ஒன்னும் ஸ்பெஷல் பிரைஸ் இருக்கு அவன் யாருனா நீங்க சாப்பிட்டு போயிட்டீங்க நீங்க கீழே தண்ணி ஊத்துறீங்க ஜூஸ் ஊத்துறீங்க பப்ஸ் எதனா கொடுத்தா கீழே போறீங்க அதெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி அழகா போனேன் வாலண்டியர்ஸ்ல ஒரு ரெண்டு பேர் நான் சொன்னேன் யார் பெஸ்ட் பிரைஸ் பண்றாங்களோ அவங்க ஸ்பெஷல் வாலண்டியர்ஸ் பிரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுல ரெண்டு பேர் நான் தேடுத்துட்டேன் எல்லாரும் நல்லா பண்ணி அக்கா மாற நம்ம தப்பா நினைச்சிக்காதீங்க அது ரெண்டு பேரும் ரொம்ப அழகா பண்ணாங்க கடைசியில இருந்து எல்லாமே கிளீன் பண்ணி பக்கா கொடுத்துட்டு போனாங்க அதுல நான் பார்த்ததுல சங்கரி அக்கா கேட்டலமா சங்கரி அக்காக்கு வாங்க சங்கரி அக்கா வாங்க சங்கரி அக்கா வாங்க கேட்டலமா அக்கா தான் எல்லாமே கடைசியா இருந்தவங்க எல்லாமே கிளீன் பண்ணி பக்கா எடுத்துட்டு போனாங்க. அடுத்தது இன்னொரு அக்காவை பார்த்தேன் அந்த அக்காவும் இவங்க கூட இருந்து எல்லாமே நேர்த்தியா செஞ்சாங்க ரூத் அக்கா வாங்க ரூத் அக்கா வாங்க நல்லா கேட்டமா அடுத்தது இன்னொரு அக்காவும் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அந்த அக்காவும் எல்லா வேலையும் செஞ்சாங்க எல்லா வேலையும் செஞ்சாங்க ஏ டு இசட் எல்லா வேலையும் செஞ்சாங்க அவங்க யாரும் இல்ல புரியுதா அக்கா பாஸ்கர் வாங்க அக்கா வாங்க 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 நீ வாங்க நீ வாங்க நீல எப்படி வந்த எப்படி வந்த நல்ல வண்டியா அண்ணன் அவர் சொந்த வேலையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ற உங்களுக்காக என்ன பண்ற காலையில அவருடைய வண்டி எடுத்துன்னு வேன் எடுத்துன்னு போயிட்டு ஒரு அண்ணன் வண்டி எடுத்து எல்லாரும் கூட்டு வந்து அவங்க சத்தமா கேட்கலாமா வெரி குட். அப்புறம் இன்னொரு தங்கச்சியை பார்த்தேன் அந்த தங்கச்சியும் நிறைய பிள்ளைகளை நம்ம சண்டே கிளாஸ் நம்ம விபிஎஸ் கூட்டு வந்தோம் அவங்க வீட்டுல இருந்து கிட்டக்கிட்ட 45 பிள்ளைகள் நம்ம விபிஎஸ் வந்தாங்க ஒரு ஏரியால மட்டும் அது யாரும் இல்ல நம்ம கல்பனா அக்கா தான் கையில நம்ம கல்பனா அக்கா 45 பிள்ளைகளை கூட்டு வந்தாங்க அவங்க விபிஎஸ் நம்ம விபிஎஸ்க்கு வேட்டுக்கு பண்ற 45 பிள்ளைகள் டெய்லி வந்திருந்தாங்க கேட்கலாமா தேங்க்யூ 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 ஒரு தம்பியை நான் மிஸ் பண்ணிட்டேன் சாரி நம்ம நடராஜன் கொடுப்பாரு நம்ம வாலண்டியர்ஸ்ல இருக்க தம்பி ஸ்டீபன் கை கட்டலாமா ஸ்டீபன் அண்ணனுக்கு ஸ்டீபன் வா சாரி நான் வந்துடுறேன் ஸ்டீபன் சரி வெரி குட் உங்களுக்கு எல்லாம் பிரைஸ் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துலாமா நம்மளால முடிஞ்ச கிஃப்ட் நம்ம விபிஎஸ் சார்டோ ஒரு கிஃப்ட் கொடுத்துலாமா நம்ம விபிஎஸ்ல வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் நம்ம சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு வந்தாங்க அவனுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்க ஆண்டி எஸ்தர் ஆண்டி வாங்க எஸ்தர் எஸ்தர் ஆண்டி கேட்டலாமா உங்களுக்கு அதுக்கப்புறம் நம்ம சீஃப் கெஸ்டா இன்னொரு ஆண்டி வந்தாங்க நம்ம ரோஸ்லி ஆண்டி கேட்டுக்கலாமா ரோஸ்லி ஆண்டிக்கு ஆண்டி வாங்க ரோஸ்லி ஆண்டி கேட்டுக்கலாமா கடைசி கடைசியா நம்ம அங்கிள் வந்து ஒரு நன்றி உதவி சொல்லுவாரு முடிக்க போறோம் 5 நிமிஷத்துல ஜெர்ம் பண்ணி முடிச்சிடலாம் நம்ம 30ஆம் தேதியிலிருந்து இம்மட்டும் இந்த விபிஎஸ் ஒவ்வொரு வருஷமும் விபிஎஸ் நல்ல எந்த குறை இல்லாமல் நடத்தி வந்துக்கிற நம்ம டைரக்டர் ராஜசேகருக்கு ஒரு பிரைஸ் கொடுத்தோம் கையில் கட்டி அடுத்தது
ஆமோஸ் ஆமோஸ் எல்லா வீட்டில் வந்து பங்கு பெற்று உங்களோட டீச்சருக்காக டீச்சர் டைரக்டர் டைரக்டர் இருந்து இந்த வீட்டில் நடத்தி வர்றார். அவருக்கு ஒரு சின்ன பிரைஸ். சரி, இந்த கப் இருக்கு, கோல்டு கப் இருக்கு. இது கோல்டு கப் மாதிரி நினைச்சுக்கோங்க, கோல்டு கப் கிடையாது. சரி, பார்த்ததுல எந்த கிளாஸ் ரொம்ப பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்ல, இந்த ஸ்டார்ல, இன்ஸ்பெக்ஷன்ல எந்த கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் யார் வாங்குது? ஜூனியர் தான் வாங்கினீங்களா? இந்த வருஷம் ஜூனியர் கொடுக்கலாம்னு பார்த்தோம். ஆனா ஒரு சில காரணங்களால ஒரு சில காரணத்தினால கிளாஸ் கூட்டலாம் பிரைமரி இல்ல அவனும் பாத்தீங்கன்னா கொடுக்க முடியல சரி இந்த கிளாஸ் கூட்டலாம் பாத்தேன் ஒரு சில காரணத்தினால அந்த டீம் கொடுக்க முடியல சரி இந்த கிளாஸ் கூட்டலாம் பிரைமரி இல்ல அவனும் பாத்தீங்கன்னா கொடுக்க முடியல சூழ்நிலை ஆச்சு ஏன்னா ஒரே ஒரு ஸ்டார்ல கம்மியா இருக்காங்க கடைசியான போச்சு ஷார்ட் அவுட்லாம் பார்த்தோம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க அந்த அக்கா அப்புறம் வந்து கிளாஸ் நினச்சிங்கன்னா பசங்க ரொம்ப அழகா
जूनियर अक्कामार अन्नामार तंगचिमार वलीवुड वलीवुड अक्का वलीवुड फर्स्ट से 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 बिलाज बिलाज परिमा 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 वली वली कुबरी कुर्मा वा कुडी वा எல்லாம் இரு 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 முன்னா கப்பு முன்னா கப்பு அக்கா வட்டம் உங்க கிளாஸ் அக்கா வட்டம் உங்க கிளாஸ் அக்கா வட்டம் வா 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 அட்டை வா எல்லாம் வா எல்லாம் வா டீச்சர்ஸ் எல்லாம் வா டீச்சர்ஸ் வா எல்லாம் வா டீச்சர்ஸ் வா ஆ டீச்சர்ஸ் ஆ வா டீச்சர்ஸ் வா நில்லுங்க ஆ டீச்சர்ஸ் வா இந்த கிளாஸ் தான் இந்த விபிஎஸ் ஓட கோல்டன் டாப் ஆர் கிளாஸ் பேட்டரிலமா சந்தோஷமா थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू அக்காட்ட குதிரை அக்காட்ட குதிரை உங்க கப்பே குதிரை போஸ்ல குதிரை போயிட்டானா ரோலிங் கப் குதிரை சரி ஆ வெரி குட் थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू நான் थैंक यू நான் டீனா ஆண்ட அவருடைய கணவர் ஆபீஸ் அவருக்கு ஒரு சின்ன பிரைஸ் இவே டைம் ஆச்சு முடி முடிஞ்சி முடிஞ்சி வா இங்க நோ இங்க நோ நிமிஷம் தோணி ஜூனியர் ஜூனியர் தோணி நோடி உஞ்சி தோணி வந்த எல்லாருக்கும் பிரைஸ் இருக்கு ஒக்கட பிரைஸ் சர்டிபிகேட் உங்க புக் எல்லாமே வாங்கிடுங்க வீட்டுக்கு போறதுல பிரைஸ் இல்லாம யாரும் போக கூடாது எல்லாரும் பிரைஸ் வாங்கி போங்க டா வீட்டுக்கு போறது எல்லாரும் பிரைஸ் வாங்கி போங்க ஜெபடி முடிச்சலமா ஜெபம் அது முன்னாடி டீச்சர் வாலண்டியர்ஸ் இவங்க இந்த பிரைஸ் கொடுத்த பிறகு அவங்க மட்டும் எடுத்துட்டு போக மாட்டிக்கிறது டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் மட்டும் மற்ற பிள்ளைங்களாம் வந்து வீட்டுக்கு போகலாம் போகும்போது உங்க பிரைஸ் வாங்கிட்டு போங்க மறக்காம டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் இருக்கணும் எடுத்துட்டு ஓடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் நீங்க போனா ஜபிக்கலாம் கண்களை மூடி ஜபிக்கலாம் ஜபம் எங்கள் ஆன்மா இயேசுக்கு ரப்பதாவே இந்த நேரத்தில் இந்த ஃபைனல் டே ப்ரோக்ராம் நடத்தி செய்த கிருபைக்காக நன்றி சோதரம் முப்பதாம் தொடங்கி இந்த எட்டாம் தேதி காலம் செய்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் உங்களை கர்த்தரை ஒப்படைக்கிறோம் நீரே பொறுப்பு கொள்ளைகள் கர்த்தரும் தாங்கி நான் கிருபை செய்து தர நன்றி சொல்கிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளோடு உங்களுடைய கரம் கொள்ளும் காத்து இந்த நாளை ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் உற்சாகமாக வந்து பாடின பாடல்களையும் நடனங்களையும் மன வசனங்களையும் வாசித்துக்காக நன்றியோடு சொல்கிறோம் வந்து பேரண்ட்ஸ் கலந்து கொண்ட அத்தனை பேரண்ட்ஸுக்காக நன்றி தெரிந்துக்கொள்கிறோம் டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் நான் டைரக்டருக்காக ஜெபிக்கிறோம் வந்து கலந்து கொண்ட விஐபிக்காக ஜெபிக்கிறோம் எல்லோரும் எந்த குறை இல்லாமல் இந்த ஊழியத்தை நடத்தி செய்த கிருபிக்காக நடிகர் சோதரிக்கும் ஒவ்வொரு நேரமும்
ஒவ்வொரு வருஷமும் இந்த ஊழியம் சிறப்பாக நடத்தி செய்து கிருபிகளை நன்றி சொல்லிட்டோம். ஐந்து இடத்துல சண்டே ஸ்கூல் ஊழியம் நடக்கிறது, இன்னும் நிறைய ஊழியங்கள் நடத்தணும், நீ உதவி செய்யணும். இந்த பிள்ளைகளை நிறைய பிள்ளைகளை கூட்டி வந்து சேரணும், இந்த கருத்தில் ஒப்படைக்கிறோம், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவி நாமத்தை ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. வந்து உங்க அனைவருக்கும் திரும்பவும் நன்றி சொல்றேன். திரும்பியும் சண்டே கிளாஸ் இருக்கு, இதோட இந்த மாசம்